வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். புதிய தமிழகம் கட்சியின் நிர்வாகிகள் தேர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. புதிய தமிழகம் கட்சியின் தேசிய தலைவர் மேதகு டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி ஒன்றியங்களில் நிர்வாகிகள் தேர்வு ஆலோசனை கூட்டம் நேற்று மதியம் ஒரு மணி அளவில் அம்பாசமுத்திரம் எஸ்என்எஸ் மகாலில் நடைபெற்றது. மட்டுமல்லாமல் 140 கோடி வாழ்கின்ற இந்தியர்களுக்காகவும் உலகத்தில் வாழ்கின்ற 700 கோடி மக்களுக்காகவும் போராடுகின்ற ஒரு சுயமாக விருட்சகமாக வளர்ந்து மக்கள் நலனை முன்னிறுத்தி வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சி என்றால் அது புதிய தமிழகம் கட்சி தான். அதுக்கு உதாரணம், மின்கட்டண உயர்வை கண்டித்து, மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி திமுகவின் தேர்தல் வாக்குறுதி 55 வாக்குறுதியில் 221 வாக்குறுதி மாத ஒருமுறை மின்கட்டண அலைவீடு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டிய வாக்குறுதியை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியும் தடையில்லாத தரமான மின்சார வாகன ஏற்றியும் டாக்டர் ஐயா தலைமையில் சென்னையில் கடந்த வாரம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவையில் ஆர்ப்பாட்டம், அதனைத் தொடர்ந்து 2/11/2022 விருதுநகர், 3/3 தென்காசி, 4/3 திருநெல்வேலி மாவட்டம், 5/3 தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி என்று தொடர்ச்சியாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் வாயிலாக நேற்று தமிழக அரசு சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 10% மின்கட்டண குறைப்பு அரசாணை விதித்திருக்கின்றதை தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து தரப்பு மக்கள் புதிய தமிழகத்தின் அந்த போராட்டத்திற்கு வெற்றியை பெற்றதற்காக வாழ்த்துக்களையும் நன்றியையும் பரிமாறிக்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் புதிய தமிழகம் எதிர்வருகின்ற 2024-2026 நடைபெற இருக்கின்ற அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, புதிய தமிழகத்தை தவிர்த்துவிட்டு இனி தமிழகத்தில் எவரும் அரசியல் செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலையை நிலையை ஏற்படுத்தும் வகையில் நம்முடைய களப்படையும் போராட்டங்களும் அது பல்வேறு வகையான அது வந்து சொத்து வரி அந்த வரி உயர்வுக்காக சொத்து வரி உயர்வுக்காக போராடி இருக்கிறோம். புதிய தமிழகம் பெட்ரோல் டீசல் விலையை ஜிஎஸ்டி கொடுத்து ஒதுக்குவது அதை குறைக்கிற வலியுறுத்தி போராடி இருக்கின்றோம். இப்போ அண்மையிலே தென்காசி மாவட்டம் அந்த தெத்தாம்பிள்ளை கிராமத்தில் அந்த கரடியை வந்து ஒரு நாடா சமூகத்தைச் சேர்ந்த ஒரு வியாபாரியை கடித்து துன்புறுத்தும் பொழுது 2 தினங்களுக்கு மேலாளர் சமூகத்தைச் சேர்ந்த இருவர்கள் தங்கள் உயிரை துச்சியமிடம் அறிந்து அந்த கரடியுடன் சண்டை போட்டு அவரை காப்பாற்றி தன் உயிரை தன்னுடைய கண்ணையெல்லாம் இழந்து இன்னைக்கு அவர்கள் வந்து ஒரு வாழ்வா சாவாய்க்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக முதல் குரலாக புதிய தமிழகம் தான் அவர்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுடைய வீரத்தீர செயலை பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு நிவாரண உதவியாக 50 லட்சம் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும். அதே போல் அந்த தத்தாம்பிள்ளை பகுதியில் வந்து வனப்பகுதி விலங்குகள் வந்து உயிர்களை சேதப்படாமல் வளர்ந்து மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் ஒரு மின்கட்டியை அமைத்து தர வேண்டும் என்று அது மாநில தலைமை செயலாளராக இருக்கட்டும் அல்லது மாவட்ட ஆட்சியருக்கு தொடர்ந்து கடிதங்களையும் தொடர்ந்து நம்ம மாநில மாவட்ட நிர்வாகிகள் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எதற்காக சொல்கிறோம் என்றால், எந்த யார் எவர் பாதித்தாலும் அங்கே பாதுகாப்பாளனாக அந்த பாதிப்புக்கு ஏற்ற நிவாரணம் கேட்கின்ற கொடுத்த இடத்திலே சாதி மதம் கலந்து புதிய தமிழகம் இங்கு பரிணாம வளர்ச்சியடைந்து எல்லா மக்களுக்குமான ஒரு அரணாக இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட புதிய தமிழகத்துடைய கொள்கை கோட்பாடுகளை சுமந்து பொறுப்பாளர்கள் பணி செய்ய வேண்டும். இந்த பொறுப்பினை உணர்ந்து ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும், ஒன்றிய செயலாளரும், நகர செயலாளரும், பேருந்து செயலாளரும், கிளை பொறுப்பாளர்கள் அல்லது ஆதரவாளர்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் இப்படி பலதரப்பட்ட
மக்களை புதிய தமிழர் கட்சியின் புதிய தமிழர் தலைமையின் தாக்கல் ஐயா தலைமையின் கீழ் அணிதிரட்டி நாம் ஒரு பழங்கப்பட்ட தமிழ் தேசத்தை கட்டிய வைத்து சாதி மத ஏற்றத்தால் வற்ற ஒரு புதிய தமிழகம் படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியையும் சபதத்தையும் சகாப்தத்தையும் இந்த இந்த நாளில் உறுதியேற்று இந்த செயல் வீரர்கள் செயலாக்க வேண்டும். எதிர்வருகின்ற டிசம்பர் 15 ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற புதிய தமிழக கட்சியின் எதிரிகளா சிறப்பு மாநாடை சிறப்பிக்கும் வகையில் இந்த திருநெல்வேலி மாவட்டம் அன்பை உதயத்திலும் சேரப்பாந்தை உதயத்திலும் பலப்படியாக சுவரெழுத்து பிரச்சாரத்தை இன்றைய தொடங்கப்பட வேண்டும். இது மாநில அரசு 10% மின்கட்டணத்தை குறைத்துள்ளதையே வரவேற்றும். அடுத்து மாதம் ஒரு முறை மின் அளவீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாம் போராட்டத்திற்கு வலு சேர்த்த தமிழ் மக்கள் எல்லாம் நன்றி தெரிவித்து வருகிறார்கள். அவர்களெல்லாம் போஸ்டர் அடித்து தலைவருக்கும் புதிய தமிழகத்தில் நன்றி தெரிவிக்கிறார்கள். அது போன்ற ஒரு நன்றி அறிவிப்பு போஸ்டரை இந்த மாவட்டத்தின் சார்பாக ஒட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து பொறுப்பாளர்களும் திறம்பட செவ்வனே செயல்பட்டு தலைமைக்கும் தலைவருக்கும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் உழைப்போம் புதிய தமிழர் படைப்போம் என்று சொல்லி நல்லது வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.